ஹை, நான் உங்க ஹரிகிஷன். இந்த வீடியோல எப்போ சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்அனஸ்டிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். இது சந்தோஷமான விஷயமும் கூட. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் புக் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா. ஸோ இதனுடைய ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள வந்து கண்டிப்பா பப்ளிஷ் ஆயிடும் அப்படின்ற போல தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ப்ரூஃபும் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போறாங்க இல்லையா. ஸோ இந்த ரிசல்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ண போறாங்க, ப்ரீ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கும் அப்புறம் கரண்ட்டுக்குமா இல்லை வந்து தனித்தனியாக பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றப்பெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது மட்டும் இல்லாமல் இது வந்து அஃபிஷியலான நியூஸ் தானா இல்லை எப்படி நாங்கள் இதை நம்புறது அப்படின்றப்பெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டு தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூக்கர்லே அதாவது இது வந்து 100% வந்து ஒரிஜினல் நியூஸ் அப்படின்ற மாதிரி கிடையாது. பட் நம்ம எல்லாமே ஸ்டூக்கரில் தான் வந்து அப்டேட்ஸ்லாம் சிலதெல்லாம் நம்ம பார்ப்போம், கரெக்ட் இல்லை. ஸோ நிறைய பேர் அதுதான் ரொம்ப காலங்காலமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதுலேயே வந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீ எக்ஸாம்க்கான ரிசல்ட்டும் வரப்போகுது, இது மட்டும் இல்லாமல் கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்டும் ஒன்னாவே சேர்ந்து வரப்போகுது அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சூன் அப்படின்ற போல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வேறு யாரும் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்குள்ள வந்து 100% கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு ரிசல்ட்டுமே சேர்ந்தே வந்து வர போல இருக்கும் அப்படின்ற போல இது ஸ்டூக்கர் அதில் வந்து நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு சரியா. ஸோ யாருக்கும் எந்த ஒரு டவுட்ஸும் தேவை கிடையாது, நீங்களே வந்து உங்களுக்கு குழப்பிக்க தேவை கிடையாது, எதுவும் பண்ணி வரணும், எனக்கு ரிசல்ட் வருமா உங்களுக்கு ரிசல்ட் வருமா அப்படின்ற போல எதுவுமே வேண்டாம். ஸோ இப்போ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரீ எக்ஸாம்க்கான ரிசல்ட் வரப்போது, இது மட்டும் இல்லாமல் கடந்த செமஸ்டர் எக்ஸாம்க்கான ரிசல்ட் வரப்போது, ரெண்டுத்துக்குமே சூன்றப்போ தான் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் தான். ஸோ இன்னைக்கு நைட்டு மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்கலாம், இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து உடனே என்ன ப்ரோ நீங்கள் வந்து இன்னைக்குன்னு சொல்லிட்டீங்களே, அதனால ரிசல்ட் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வந்து வராமல் என்ன போயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து தாக்கிடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பொன்முடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இது அஃபிஷியலாக நியூஸ்லேயே வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்டூக்கரில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ எல்லாமே அஃபிஷியலாக வந்திருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. ஸோ இன்னைக்கு வரல அப்படின்னா நாளைக்கு வரையும் கூட கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க, மேக்ஸிமம் இன்றைக்கே வந்துடும் சரியா, உடனே தாக்கிடுவாங்கண்ணா. ஸோ இதான் வந்து விஷயமே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சார். இல்லைன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி மெசேஜ் பண்ணுவோம், அங்கேயும் டவுட்ஸ் நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி, பை பை.